அதை நிர்வாகியை
வருகின்றது. இன்று பெரும்பாலான மாணவர்கள் மெடல் அறிந்தது என்பது உங்கள் அனைவரும் கண்ணில் தோன்றுகின்றது. மாணவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே இலக்கியம் என்ற போட்டியில ஒவ்வொரு வருடத்திலும் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியே நடத்தி அவருடைய திறமையை உயர்த்தி வந்துள்ளார். நம்முடைய மாணவர்கள் அறிவாளிகளாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் சொல்வதை துணிந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான நிலைமை. காரணம், எதிர்காலத்தில் எதிர்கால இந்தியாவை தாங்கக்கூடிய சக்தி ஆற்றல் பாதையில் இருக்கக்கூடிய சக்தி நம்முடைய மாணவர்கள் இருக்க வேண்டும் என தெளிவான அறிவு துணிவு நிறைத்ததை துணிந்து செய்ய வேண்டும். அந்த ஆற்றல் பெற வேண்டும் என்பதால் இதுடைய முக்கிய நோக்கமாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் இளம் பெண்களை எந்த அளவில் நாம் முன்னுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவில் நாம் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றோம். அதனால்தான் சென்ற ஆண்டில் பட்டிமன்றம் நடத்தினோம். அதில் அறிவியல் முன்னேற்றம் ஆய்வா ஆய்வா என்று நடத்தினோம். இப்பொழுது இந்த ஆண்டில் பட்டிமன்றம் நடத்த இருக்கின்றோம். அதில் அணுசக்தியும் அணுவாயுதமும் தேவையா இல்லை தேவையில்லையா என்பதை நமது எல்லாம் சிறப்பிகள் இது ஒரு கூடம் இருக்க கூடம் மூலம் அணுமின் நிலையம் தேவை என்றும் தேவை
கடந்த ஊருடைய பேரூராட்சி தலைவர் முகமது தஸ்லீம் அவர்களுக்கு நாங்கள் தாரசலா மழலையர் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து பணியின் நிமித்தமாக வெளியே சொல்வதனால குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்தவர்கள் அவசரமாக சொல்கின்றார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ